எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட நைன்டிஸ் கிஜெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறைய சாமி படங்கள் அந்த டைமில் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் சாமி படங்கள் அப்படின்னும் போதே நம்ம ஞாபகத்துக்கு வருது அந்த கேரக்டரில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் மீனா ரோஜா இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க அண்ட் அந்த டைமில் நம்மளுக்கு பார்க்கும்போதெல்லாம் இந்த கேரக்டருக்காகவே எவ்வளோ ஆப்டாக பொருந்துறாங்கல்ல அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி ஃபீலும் பண்ணியிருப்போம் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் ஒரு சாமி கேரக்டர் ஆகட்டும் இல்லை ஒரு ராணி கேரக்டர் ஆகட்டும் எவ்வளோ ஆப்டாக இவங்க பொருந்துறாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் இன்னும் ரசிக்க வச்சுட்டுருக்க ஒருத்தவங்களை பத்தி தான் பார்க்க போகிறோம் எஸ் அனுஷ்கா அவங்களுடைய ரேரான ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் அது கூடவே சேர்ந்து அவங்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் பேச போகிறோம் அனுஷ்கா செவன்த் நவம்பர் நைன்டீன் எயிட்டி ஒன் அன்னைக்கு போறக்குறாங்க அண்ட் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மேங்களூர் கர்நாடகாவில் தான் அனுஷ்கா அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரஃபுல்லா அப்புறம் ஏஎன் விடல் ஷெட்டி அப்படிங்கிறவங்க தான் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க குருநஞ்சன் அண்ட் சாய் ரமேஷ் ரெட்டி இதில் சாய் ரமேஷ் ஷெட்டி காஸ்மெட்டிக் சர்ஜனாக இருக்கார் ஸோ அனுஷ்கா அவர்கள் ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு பேச்சுலர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து மவுண்ட் கேரமல் காலேஜில் படிச்சிருக்காங்க இவங்க ஃபிலிம் கரியர் வரத்துக்கு முன்னாடி பாரத் தக்கோருக்கு கீழே ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு சர்டிஃபைடு யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்காங்க யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கும்போது தான் பூரி ஜெகநாதன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அனுஷ்காவை மீட் பண்ணியிருக்காரு அண்ட் பார்த்த உடனே நீங்கள் படத்தில் நடிக்கலாமே ஏன் அதுக்கு ட்ரை பண்ணல அப்படின்லாம் கேட்ட உடனே இல்லை இல்லை எனக்குலாம் நடிக்க வருமானு தெரியல அண்ட் எங்களோட ஃபேமிலியும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ஃபேமிலி விடுவாங்களான்னு தெரியல அப்படின்லாம் யோசிச்சு கொஞ்சம் ஹெசிடேஷனோட தான் பேசியிருக்காங்க பட் தென் ஃபைன் அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் ஃபைவ்ல சூப்பர் அப்படிங்கிற தெலுங்கு ஃபிலிம் மூலமாக அனுஷ்கா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமான சூப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அப்புறம் ஆயிஷா தாக்கியா இவங்க மூணு பேர் கூடையும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டைமில் தான் அனுஷ்கா அவர்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேம் ஸ்வீட்டி இல்லையா அது ஆக்சுவலி சுப்பாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கலோக்கேலாக இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணுற காமன் நேம் மாதிரி இருக்குது ஸோ சினி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும் உங்களுக்கு நாங்கள் டைம் தரோம் ரெண்டு நாள் அதுக்குள்ளே உங்களோடய நேம் நீங்களே சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்வீட்டிகிட்ட சொல்கிறாங்க எத்தனை பேருக்கு கிடைக்கும் தன்னுடைய நேமை தானே சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி நிறைய நேம்லாம் எடுத்து அவங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க நேம் அனுஷ்கா அப்படின்னு சொல்லி அவங்களே சூஸ் பண்ணுறாங்க அனுஷ்கா மூவிஸ்குள்ளே ஆகும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா சரி ஏதோ சொல்கிறாங்க நம்ம நடிச்சிட்றோம் ஆனால் ஒரு வருஷம் சஸ்டெயின் பண்ணுறதே இந்த ஃபீல்டில் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான் அப்படின்னு யோசிச்சு தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்களுடைய சூப்பர் படத்துக்கு அப்புறமா ராஜ்மொழி அவங்களுடைய விக்ரமர் குது அப்படிங்கிற படம் அவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷனை தந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ரவி தேஜா அவங்களோட பேர் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய ஆஃபர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது அனுஷ்காவுக்கு ஸோ ஸ்வாகம் சௌரியம் இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க சைமல்டேனியஸ்லி தமிழில் சுந்தர்சி அவங்களோட டைரக்ஷன்ல வந்த ரெண்டு அப்படிங்கிற படம் மாதவன் கூட பேர் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பாங்க ஸோ இப்படி படங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்களுடைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இன் கரியர் அந்த பாயிண்ட்ல அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் நைனில் அருந்ததி அப்படிங்கிற படம் தெலுங்குலேயும் சரி தமிழ்லேயும் சரி அனுஷ்காவை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மக்கள் எல்லாரையும் பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு கிரிட்டிக்ஸ் கிட்டே இருந்தும் சரி கிட்ட இருந்தும் சரி எவ்வளவு அப்ரிசேஷன் கிடச்சிது இல்லையா அண்ட் அப்ரிசியேஷனோட சேர்த்து நந்தி ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்கான ஃபிலிம் ஃபேர் அவார்டு இப்படியும் கிடைச்சது அருந்ததி படத்துக்கு அப்புறமா கோலிவுட்லயும் சரி டாலிவுட்லையும் சரி இல்லை அதர் லாங்குவேஜஸ்லையும் சரி ஒரு ப்ராப்பர் ரெக்னேஷன் கிடைச்சி நிறைய முக்கியமான ஹீரோஸ் எல்லாம் பேர் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க அனுஷ்கா தமிழில் பார்த்தீங்கன்னா பில்லா வேட்டைக்காரன் சிங்கம் அண்ட் டேனியஸ்லி தெலுங்குலையும் சரி நிறைய லாங்குவேஜஸ்லையும் படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி தெலுங்குல பிரபாஸ் அவங்களோட பேர் பண்ணும்போது ஆன் ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரி எவ்வளோ சூப்பரில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மக்கள் எத்தனை பேருங்க நிறைய பேர் நிறைய இன்டர்வியூஸ்லேயும் அனுஷ்கா பிரபாஸ் பிரபாஷ்கிட்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா இல்லை உங்களுடைய ஃபேன்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்களே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும்னு அதுக்கான உங்களுடைய பதில் என்ன அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை ஸ்கிரீன்ல பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் நல்லாயிருக்கும் ஓகே கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு ஆனால் லைஃப்லயும் இதே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அனுஷ்கா அவங்களை நோக்கி ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் அதாவது ஒரு காலத்தில் அம்மன் படங்கள் ஒரு காலத்தில் சாமி படங்கள்லாம் வந்துட்டு இருந்த மாதிரி இவங்களுக்காகவே ராணி படங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ருத்ரமாதேவி பாகமதி பஞ்சமுகி இப்படி படங்கள்லாம் இருந்தாங்க அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச திரும்பவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் பாகுபலி பாகுபலி ஒன் அண்ட் டூக்கு மட்டுமே ஏழு வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பாகுபலி ஒன் அண்ட் டூ இதனுடைய இடைப்பட்ட நேரத்தில் அவங்க நடித்த படம் தான் இஞ்சிடு பழகி சைஸ் ஜீரோ அப்படிங்கிற படம் எந்த ஒரு ஹீரோயினுமே இந்த மாதிரி ஒரு ரோலை ஏற்று நடிக்கிறதுக்கு நிறையவே யோசிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இவ்வளோ கேஜிஸ் வந்து நம்ம கெயின் பண்ணிவிட்டு திரும்ப பேக் டு நார்மல் ஆகிறது ஐ திங்க் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டான ட்ரெண்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கவே தான் இந்த ரோலை அவ்வளோ சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டு நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ அல்மோஸ்ட் பேக் டு நார்மல் வெயிட் அப்படின்னே சொல்லலாம் அனுஷ்காவோட ஃபிலிம் கரியர்னு பார்த்திங்கன்னா ஒரு டிகேட தாண்டி போய்கிட்டிருக்கு ஆனால் இன்றைக்கும் லைம் லைட்டில் ஒரு ஹையெஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் இதனுடைய காரணம் அவங்க பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான் எனக்குலாம் நடிப்பு ஒரு விஷயம் வரவே வராதுன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் என்னுடைய முயற்சினாலையும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால மட்டும் தான் நான் ஓரளவுக்கு இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் இருக்கேன் அப்படின்னு அவங்க நிறைய வாட்டி சொல்லியும் இருக்காங்க இந்த ஹார்ட் ஒர்க்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ரிவார்ட்ஸோடு சேர்த்து அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு சினிமா அவார்ட்ஸ் ஆகட்டும் நந்தி அவார்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்ட் இப்படி பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க அண்ட் அனுஷ்காவை பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு லாங்குவேஜஸில் பேச தெரியும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி செமலை அப்படின்னு நம்மளுக்கே ஃபீல் பண்ண வைக்குது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு ஹீரோயினாக தான் எல்லா கணக்குமே தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் மேலும் நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அனுஷ்கா அவர்கள் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்